ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கிக்கும் எனக்கும் வாங்கின திங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் போட்டு வந்தது தான், ரேண்டமாக வந்தது. நான் அப்படியே ஒரே வ்ளாகாக வந்து எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒவ்வொரு பார்சலும் ஒவ்வொரு டைம் வந்ததுனால நான் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரிசீவ் பண்ண பார்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து சிக்கிக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, நியூபார்ன் பேபிக்கு ஒன்றும், எனக்கு ஒன்று தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட் கவர் ப்ரொடெக்டர் ஷீட்டுன்னு சொல்லுவோம், பெட் ப்ரொடெக்டர் ஷீட்டுன்னு, வாட்டர் ப்ரூஃபு, அதுதான் வாங்கினோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது கோட்டக்ஸில் ஓவர் நைட் பீரியட் பேண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிக்கு அப்புறம் வந்து யூஸ் ஆகிற பொருள். இது வந்து எனக்காக வாங்கினது. இந்த ஷீட் பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபரில் 2 ஷீட்டு பேபி கேர் ட்ரை ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ப்ளூ ஒன்று, மெரூன் ஒன்று, பிரித்து பார்த்துடலாம். இப்போது ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டுருக்கோம் ஒரு 1 மந்த்துக்கு. சரி, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டைம் வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். சரி, இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 4 பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது பேடு வித்து பேண்டிஸோடு வர்றது. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் வந்து நம்மளால் ரொம்ப அதிகமாக வந்து எந்திரிச்சு வேலை பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம போட்டுட்டு படுத்தோம்னா நம்ம அடுத்து வந்து அந்த ஓவர் நைட் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எனக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ 2 பொருள் மட்டும் எனக்காக வாங்கியிருக்கேன், அதுவும் இதில் இன்க்ளூடடாக இருக்கும். அடுத்து வந்து இந்த பேபி ஷீட்டு வந்து வாங்கியிருக்கேன். இது வேரியபிள் கலர்லேயும் இருக்குது, வேரியபிள் சைஸ்லேயும் இருக்குது. நான் மீடியம் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ 2 ப்ளூ அண்ட் டார்க் கலரில் தான் வாங்கியிருக்கேன், ரொம்ப அழுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது பெட் கவர் மாதிரி விரிச்சிட்டு இது மேலே வந்து ஏதாவது துண்டு போட்டு மறுபடியும் வந்து பேபியை படுக்க வச்சுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக, ஒன் சைடு நல்லா சாஃப்டாக வெல்வெட்டாக இருக்குது, பின்னாடி ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெவியான ரப்பர் இல்லை, லைட் ரப்பர் அந்த மாதிரி. இது ப்ரீத்தபிள் தான், அந்த கிளாத் வந்து ப்ரீத்தபிள் மாதிரி தான், உங்களுக்கு அடைச்சி வச்ச மாதிரி இருக்காது, கீழே வந்து பேபி படுத்தாலும் ஸ்வெட் ஆகாது அந்த மாதிரி இருக்குது. அதுமாரி கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கலர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வாஷ் பண்ணி பார்த்தா தான் இருக்கும், ஸோ தெரியும் சாயம் போகுதா என்னன்னு தெரியலை. பட் ஒன்று மட்டும் நான் பிரித்து பார்த்தேன், ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஹீட்டும் ப்ரொடக்டை தான், ஹீட் ஆகாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இப்போதைக்கு ஒரு ட்ரையல் பீஸாக வந்து வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு நல்லா யூசேஜாக இருந்துச்சு, நல்லா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா இன்னும் வந்து 2 பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே வளர வளர, பேபி வளர வளர பெரிய பீஸாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பிராண்ட் வந்து பேபி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது, BUYBEன்னு சொல்லிட்டு இந்த ப்ராண்டை தான் வாங்கியிருக்கேன். ஒருவேளை நல்லா குவாலிட்டியாக வந்து யூஸ் ஆச்சுன்னா நல்லா ரீயூசபிள் தான், வாஷபிள். ஸோ குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டும் வாங்கணும். அடுத்து வந்து சிக்கிக்காக வாங்கினதாக தான், நம்ம நியூபார்ன் பேபிக்காக பிறக்கப்புற குழந்தைக்காக பேக் ரெடி பண்ணணும்ல, அதுக்காக வாங்கினது தான் இந்த பேக்கு. அமேசானில் தான் எல்லா பொருளுமே வாங்கியிருக்கேன். ஸோ இது கூட வந்து எனக்கும் ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கேன், அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்த பொருள் எல்லாம் வந்து பிரித்து பிரித்து நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் வ்ளாக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு டைம் வரும்போதும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. கண்டினியூஸாக வந்து ஒரே ப்ராடக்டாக காமிச்சிட்டோம்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரெண்டுமே, இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ப்ளாக்காக போடுறேன் வீடியோவாக. இது பார்த்திங்கன்னா ரீயூசபிள் டிஸ்போசபிள் பேண்டிஸ். இது ஒரு 6 பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நமக்கு அந்த பீரியட் டைம் வந்து கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலில் அலசலாம் முடியாதுல்ல, நம்மளோட இன்னர் வேர்லாம், அதனால் இது டிஸ்போசபிள் மாதிரி ஒரு பேண்டிஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ எனக்குன்னு வாங்கிக்கிட்டது இந்த 360 கோட்டக்ஸ் வந்து பேண்டிஸும், பீரியட் பேண்டிஸும், அப்புறம் டிஸ்போசபிள் பேண்டிஸும் தான். இதை 6 பீஸ் வந்து விற்கிது. இதுவும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு டைமும், அதனால் வந்து ப்ரைஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன ப்ரைஸில் வாங்கினேன்றதை, நான் வாங்கும்போது என்ன ப்ரைஸில் இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதுவும் வந்து நம்ம எங்கேயாவது ஊருக்கு ஏதாவது போகிறோம்னா அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கி அல
துவைக்க முடியாத ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி கூட நம்ம டிஸ்போஸ் பண்ணி வாங்கி போ யூஸ் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக எனக்கு வந்து பீரியஸ் டைமில் தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால் சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து இதோட எக்ஸாக்ட் கிளாத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்க் போடுவோம்ல அந்த கிளாத்து தான், மாஸ்க் எப்படி இருக்கும் அந்த கிளாத்தில் தான் இருக்குது. அதோட கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்போசபிள்னால ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த அதோடு சேர்ந்து வந்தது தான் பார்த்திங்கன்னா சிக்கிக்கு வாங்கின பேக்கு, அதாவது நம்ம நியூ பார்ன் பேபிக்கு திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாங்கின பேக்கு. இந்த பேக்கு பார்த்திங்கன்னா 1500 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா மீமி மல்டிபர்பஸ் அப்படின்னு சொல்லி இருந்த மீமி இதான் பிராண்டு. ஸோ இது வந்து 12 பாக்கெட்ஸோடு வருது. இது வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ போகிறதுக்கு முன்னாடி தேவைப்படுதோ இல்லையோ, ஆனால் நமக்கு குழந்தைலாம் பிறந்த பிறகு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நல்லா யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ரிவ்யூ பார்த்து தான் வாங்கியிருக்கேன். 12 பாக்கெட்ஸோடு வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லா திங்ஸும் அக்சஸ் பண்ணி உள்ளே வச்ச பிறகு தான் நமக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம அதிக பொருள் வாங்கி வைக்க போகிறது கிடையாது. நான் நிறையா பாட்டில்ஸு, மெடிசன் பாட்டில்ஸு, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு, இதெல்லாம் வந்து மில்க் பாட்டில், இதெல்லாம் வந்து நம்ம வைக்கும்போது தான் அது எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பிடிக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் தெரிய வரும். ஸோ இந்த ஒரு 12 பாக்கெட்டையும் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டூயல், இப்படி நம்ம வந்து ஸ்லிங் பேக் மாதிரியும் இந்த மாதிரி கிளிப் வச்சு கொடுத்துருக்காங்க, அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பின்னாடி வந்து பேக் போடுவோம்ல, நம்ம ஸ்கூல் பேக்கு, ஆஃபீஸ் பேக்லாம் போடுவோம்ல, லேப்டாப் பேக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் பாக்கெட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் வந்து நம்ம பாட்டில்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து சைட்லேயே அமேசான்லேயே பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ அதுலேயே கொடுத்துருந்தாங்க, அமேசான்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வச்சு தான் நான் வந்து ரிவ்யூ பார்த்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு ரெண்டு இதில் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சரி, நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேயே வந்து அது பிக்சரோடையே கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் பாட்டில் ஏதாவது வைக்கிறதுக்காக அந்த ஃபாயிலிங் இதோடு வச்சுருக்காங்க. ஸோ 12 பேக்கெட்ஸும் ஓகே தான். பின்னாடி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பெட், அதாவது பேம்பர்ஸ் இது மாட்டுறதுக்கான, பேபி வந்து பேம்பர்ஸ் மாட்டணும்னா அந்த பின்னாடி உள்ள கவர் மாதிரி ஒன்று இருக்குது, அதை விரித்து நம்ம கீழே வச்சு படுக்க வச்சு மாட்டிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலை. நான் சொல்லியிருந்தேன்ல பின்னாடி வந்து ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு அக்சஸ் இருக்குது. இது வந்து டயப்பர் ஷீட் மாற்றுறதுக்கான ஒரு ஷீட்டு. ஸோ இதில் வந்து பேபியை வந்து படுக்க வச்சு நம்ம வந்து டயப்பர் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் போட்டுருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாம் பார்த்தோம் எப்படி இருக்குது குவாலிட்டி எல்லாமே, ஹஸ்பண்ட் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே லெவலில் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. யூஸ் பண்ண தான் இது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியும். உங்களுக்கும் தேவைன்னா வந்து நான் யூஸ் பண்ண உங்களுக்கும் வந்து இந்த இதை வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அடுத்து வாங்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து பார்த்து வாங்கினது, எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி ஈகராக இருந்தோம். என் ஹஸ்பண்டே ரொம்ப வெயிட்டிங்கில் வந்து வந்ததும் பிரித்து பார்த்தாரு, ஏன்னா அவரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார். இது வந்து பிக்ஸ் பேரோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, இது கேரளாவிலேருந்து ஆக்சுவலி வருது. இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் ட்ரெஸ் தான். இதில் வந்து நான் எதுவுமே பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நான் வந்து வாங்கின பொருளை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து நியூ பார்ன் பேபிக்கு ஒரு ஷர்ட் மாதிரி வாங்கினோம். எங்களுக்கு அந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சனால நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தும் அதே பிராண்டில் தான் வாங்க ஆரம்பித்தோம். அதனால தான் எங்களுக்கு இந்த ஒரு மாதமாக வந்து ஒவ்வொன்றா ரிவ்யூ பார்த்து பார்த்து நாங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது அந்த பிராண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே பியூர் ஒயிட்டில் தான் வச்சுருக்காங்க, நல்லா காட்டனில் வச்சுருக்காங்க, செம காட்டனில். ஸோ இப்படி ஒரு வந்து ஒரு ஷர்ட் மாதிரி வந்து நியூ பார்ன் பேபிக்கு போடுற ஷர்ட்ஸ் மாதிரி வந்து வாங்கியிருக்கோம். இதில் பீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் இருக்குது.
வித் ரொம்ப சிம்பிளான எம்ப்ராய்டிங் டிசைனோட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நியூபார்ன் பேபிக்கு போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் நியூபார்ன் பேபிக்கு போடுறதுனால. ஸோ நான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே பியூர் ஒயிட்டில் தான் இருக்குது. எங்களுக்கு லைட்டிங் டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு வந்து இதில் தெரியுது. எம்ப்ராய்டிங்கோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நாங்கள் இதிலேருந்து தான் வந்து நியூபார்ன் பேபிக்காக ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கினோம். அதுவும் அடுத்து பார்ப்பீங்க. ஸோ இது வந்து முன்னாடியே வந்து இயர்லியாக எல்லாமே வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மனசை பொறுத்து தாங்க. இது அந்த டைமில் நம்ம போய் அர்ஜெண்ட்டாக ஏதோ ஒரு லோக்கல் பிராண்டில் வாங்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி முன்னாடி வாங்கி வைக்கிறது நல்லதோன்னு தோணுச்சு. அது ரொம்ப அத்தியாவசியமான தேவையான பொருளை மட்டும்தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நியூபார்ன் ட்ரெஸ்ஸஸும் அப்புறம் வந்து க்ளவுஸ் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து வந்து கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் அந்த பிக்ஸ் பேராவிலேயே வாங்கினது என்ன பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி க்ளவுஸு, அந்த கேப்பு, பூட்ஸு இதெல்லாம் தான் வாங்கி வச்சுருக்கோம். ரொம்ப க்யூட்டாக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒரு அவள் இதில் வந்து அவங்க டிசைனில் வந்து ஒயிட் கலரில், அவங்கள்ட்ட மேக்ஸிமம் ஒயிட்டு தான் இருக்குது, கலர்ஸ் இருந்த மாதிரி தெரியலை. அதில் வந்து இந்த அஞ்சு பொருளும் வாங்கணும், அதாவது க்ளவுஸு ரெண்டு, பூட்ஸ் ரெண்டு, அப்புறம் கேப்பு. அதுக்கப்புறம் வந்து இது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கின பொருள் பார்த்திங்கன்னா இந்த முண்டூஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, முண்டூஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக பேர். இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா லங்கோட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பேபிக்கு வந்து கீழே வந்து நமக்கு வந்து மாட்டுறது. இது வந்து கயிறோட வித்து கயிறோட, அதுலேயே காட்டன்லேயே பியோர் காட்டன், செம காட்டன் வித்து கயிறோட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கீழே வந்து பேம்பர்ஸ் ஏதாவது போடுறதா இருந்தால் போட்டு இதை மேலே மாட்டிக்கலாம், இல்லை துணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறுமனை மாட்டுறதுனாலும் மாட்டிக்கலாம். ஏன்னா அவங்க உள்ளேயே காட்டன் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்செலாம் இல்லை, ஜஸ்ட்டு காட்டனில் இருக்கிற ஒரு கிளாத் உள்ளே கொடுத்து கொஞ்சம் திக்காக ஒரு வச்சு துணி வச்சு தைச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரீயூசபிள், வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாம் இவ்வளோ தான். ரொம்ப மினிமலைஸ்டாக, ரொம்ப அத்தியாவசிய தேவையை மட்டும் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டேன். இவ்வளோ முன்னாடியே இயர்லியராக வாங்கி வைக்கிறது நல்லதாக கெட்டதான்னு தெரில, பட் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து முன்னாடியே வாங்கி வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. பெரியவங்களாம் சொல்லுவாங்க முன்னாடியே எதுவும் வாங்கி வைக்கக்கூடாதுன்னு. அதுலேயும் கண்டிப்பாக ஏதாவது ரீசன் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு நம்ம பார்த்து பார்த்து எல்லாமே வாங்கி வைக்கணும்னு நினைப்போம். அந்த டைமில் எல்லாமே வந்து அர்ஜெண்ட்டாக வாங்குறது எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது, குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம முக்கியமான தேவையான பொருளை மட்டும் இப்போதைக்கு வாங்கி வச்சுருக்கேன். அப்படி பார்த்தா அத்தியாவசிய தேவைகள் இன்னும் நிறையாவே இருக்குது, பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணாமல் இப்போதைக்கு ஜஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருளை மட்டும் வாங்கி வச்சாச்சு. ஸோ அது வந்து வாங்கினது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அதனால் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளாக வந்து வாஷ் பண்ணி வந்து வெயிலில் போடாமல் நல்லல போட்டு வாட வச்சுருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.